அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜம்யத்துல் உலமாக்குத்தான் இந்த பதிவு நான் மாஷா அல்லா, இவ்வளோ காலத்துக்கு நாங்கள் குர்ஆனுக்கு கட்டுப்பட்டோம், ஜம்யத்துல் உலமாவுக்கு கட்டுப்பட்டோம், அல்லாஹ்வுக்கு பயந்தோம், இந்த அரசாங்கத்துக்கு நீதிக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம். இதுவரையிலும் நாங்கள் கண்ட வெற்றி என்ன? இதுவரையிலே நாங்கள் கண்ட வெற்றி எதுவுமே இல்லை. 1989 இருந்து அந்த ஒன் சேல இருந்து இதுவரையும் 2019 வரை எங்களுக்கு எங்க பார்த்தாலும் அடி, உத, கொள்ளு, வெட்டு, இது எல்லாமே இந்த இதுவரையிலையும் எங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்கு. நாங்க இதுவரையிலையும் எந்த ஒரு பொறுமைய எல்லை மீறி எதுக்குமே கட்டுப்படாம நாங்க போனதில்லை. ஆனா இதுவரையிலையும் எங்கட அனைத்து சமுதாய இளைஞர்களையும் நீங்க ஒரு கோலையாக்கி வச்சிருக்கீங்க. இதுவரையிலையும் ஒரு இளைஞர் அவ்வளவுத்தையும் நீங்க ஒரு கோலையாக்கி வச்சிருக்கீங்க. ஜம்யத்துலமான்றது தெளிவா எங்களுக்கு விளங்குது. இதுல மெயின் காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு அரசியல்வாதிகளோட சப்போர்ட் கட்டாயம் தேவை. காரணம் என்னன்னா, நீங்க பெரிய பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜம்யத்துல் உலமால அவ்வளவு பேர் நிர்வாகமும், நீங்க பெரிய எக்ஸ்போர்ட் இன்போர்ட் பெரிய பெரிய பிசினஸ் மல்டி லெவல்ல நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு எல்லாரும் அரசியல்வாதிகளோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கட்டாயம் தேவை. உங்களுக்கு நீங்க உங்களோட மக்கள் எல்லாம் வெளிநாட்டுல படிக்குது ஓதுது, உங்களோட பிசினஸ் எல்லாம் பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல போயிட்டு இருக்கி, பெரிய பெரிய காசிக்காரன் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்க இந்த மக்களை அவ்வளவுக்கு கேவலப்படுத்தி நீங்க ஒரு 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 புடவை உடுக்கிற நிலைமையில எங்கட சமுதாயத்தை நீங்க கொண்டாந்துட்டீங்க. குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயத்தை மத்த எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தீங்க. என்னத்தை? குர்ஆன் ஓதுங்க, படிங்க, தொழுவுங்க, நரகம் இப்படி இருக்கும், சொர்க்கம் இப்படி இருக்கும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தீங்க. எங்கட உரிமைகள் இழக்கப்படும் போதோ, எங்கட சொத்துரிமைகள் அழிக்கப்படும் போதோ, எங்கட மக்களை கொல்லும் போதோ பொறுமை அறிக்கை சொல்லி கேவலப்படுத்தி எங்களை அடி முட்டாள்தனம் ஆக்கிட்டீங்க. இது மட்டும்தான் உண்மை. ஆனா இந்த மாதிரி ஒரு கேவலத்தை நீங்க செஞ்சதுக்கு அல்லாஹ்விடத்துல நிச்சயமா நீங்க பதில் சொல்லணும்ன்றதை நான் சொல்றேன். சரியா? இன்றைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல சேஃப்டியான இடத்துல இருக்கீங்க. இன்றைக்கு கடனை உடனே பட்டு ஒரு வாகனத்தை வாங்கி ஒரு தொழிலை செஞ்சு மக்கள் அங்கலஞ்சல கஷ்டப்பட்டு இவங்களை எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் வட்டையில போயிட்டு அடிக்கிறானோ இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருமே அந்த டைம்ல போன் தூக்குறது இல்ல, ஊரடங்க சட்டம் போட்டிருக்கு, நாங்க அதுக்கு கட்டுப்படுறோம். ஆனா அந்த மக்கள் கட்டுப்படுறதில்ல, போயிட்டு அடிக்கிறானோ அந்த டைம்ல அரசியல்வாதிக்கோ போலீசிக்கோ எஸ்டிஎஃப்க்கோ எல்லாருக்கும் போன் பண்ண எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கி. அடுத்த அன்றைக்கு போயிட்டு போனெல்லாம் ஓ பண்ண எங்க அரசியல் முஸ்லீம் தலைவர்கள் எல்லாரும் நல்ல முறையில போயிட்டு போயிட்டு ரணிலையும் கூட்டு போயிட்டு மக்களுக்கு ஆறு சொல்றி ஒரு படத்தை காட்டிட்டு இருக்கீங்க. அரசியல் படத்துல நாங்க பாத்துட்டோம். இந்த படத்தை பார்த்து பார்த்து எங்களால ஏலா ஒன்று அரசியல்வாதியா ஒரு முடிவெடுங்க எங்களை மக்களை பாதுகாக்கிறதுக்கு, அப்படி இல்லையா ஜம்யத்துல் உலமா ஒரு முடிவெடுங்க எங்களை மக்களை பாதுகாக்கிறதுக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு வழி ஒன்று ஒழுங்கான முறையை சொல்லி கொடுங்க மக்களுக்கு. இந்த மாதிரி எங்கட ஒவ்வொரு இளைஞர்களையும் கையை கட்டி போட்டு பொறுமை அறிக்க சொல்லி எல்லாரையும் நீங்க கொல்றதுக்கு எங்கட மக்களை அழிக்கிறதுக்கு முதலாவது காரணம் யாரு தெரியுமா? எங்கட அரசியல் தலைவர்களும், அடுத்தது ஜம்யத்துல் உலமாவும், எங்கட ஊர்ல இருக்கிற பெரிய 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 கல்விமான்களும். இந்த மக்கள் எந்த டைமுக்கு நாங்க தைரியம் அறிக்கணும், எந்த டைமுக்கு நாங்க ஒரு நல்ல ஒரு முடிவெடுக்கணும், எந்த டைமுக்கு எதிர்த்து நிக்கணும் என்று சொல்லி கொடுக்கிற விஷயத்த அடி மட்டத்துல கொண்டு வந்து வச்சு போட்டு எந்த விஷயத்துல நாங்க பொறுமையா இருக்க கூடாதுன்ற விஷயத்த ஒழிச்சு எங்கட இளைஞர் சமுதாயத்தை நீங்க ஒரு கோலையாக்கி ஒரு சமூகத்தை இல்லாமாக்கிட்டீங்கன்ற மட்டும் தெரியுது. இதுக்கு பிறகு ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ரெண்டு மூணு பேர் மௌத்தாவறீங்க, அந்த மௌத்தாவற டைம்ல ஒரு ரெண்டு பேரையாவது கொல்லுங்களடா நீங்க. அதுக்கு கூட துப்பு இல்லாம நீங்க வீடியோ எடுத்து 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 போட்டு இந்த அரசியல்வாதிக்கும் உலமாக்கும் வெளிநாட்டுக்கும் காட்டி என்னடா பிரயோஜனம்? உங்களோட நண்பன் இழக்கிறீங்க, உங்களோட பிள்ளை இழக்கிறீங்க, உங்களோட தம்பிமார இழக்கிறீங்க. என்ன தம்பியை கொல்லும் போது நான் என்னத்தடா பாத்துட்டு இருக்கிறேன்? அந்த மாதிரி ஒண்ணு நினைச்சு நீங்க இறங்காம வீடியோ எடுத்து போடுறீங்களா? இது என்னடா நியாயம்? இது எங்களுக்கே மனசு தாங்குது இல்ல. இதை நீங்க என்ன முறையில வீடியோ எடுக்கிறீங்கன்றதான் எனக்கு விளங்குது இல்ல. நான் வீடியோ எடுக்க மாட்டேன் அப்படியெல்லாம். அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் பெரியவன் எல்லாத்துக்கும். ஆனா எங்களை கோழி ஆக்கிட்டீங்க. இந்த ஜம்யத்துல் உலமா நீங்க இவ்வளவுக்கும் பதில் சொல்லணும். இது மட்டும் நிச்சயம். அஸ்ஸலாமு அலைக்கும்.